தூத்துக்குடியில் டெலிகிராம் ஆப் மூலம் பார்ட் டைம் ஜாப் என மெசேஜ் அனுப்பி 46 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் மில்லர்புரம் சின்னமணி நகரை சேர்ந்த தங்கதுரை என்பவர் டெலிகிராம் ஆப் பயன்படுத்திய போது அதில் பார்ட் டைம் ஜாப் தேவையா என்ற விளம்பரம் ஒரு மெயில் ஐடியிலிருந்து வந்துள்ளது. இதையடுத்து அந்த விளம்பரத்தை பார்த்த தங்கதுரை தனக்கு மெசேஜ் அனுப்பி அந்த நபரிடம் பேசிய போது அவர்கள் ஃப்ராஸ்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் உலகம் முழுவதும் பல இடங்களில் செயல்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளனர். கொரோனா காலத்தில் தங்களுடைய கம்பெனியின் வருமானம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதை மேம்படுத்துவதற்காக அதற்கு ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுப்பதன் மூலம் மேற்படி கம்பெனியின் வருமானத்தை அதிகரிக்க முடியும் என்று கூறியுள்ளனர். அதோடு ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்தால் கமிஷன் தருவதாகவும் தங்கதுரையிடம் கூறியுள்ளனர். இதையடுத்து முதலில் சில ஆயிரங்களில் லாபம் கொடுப்பது போல கொடுத்து தங்கதுரையை நம்ப வைத்து பின்பு அதிக கமிஷன் வேண்டுமென்றால் பணத்தை முதலீடு செய்து அவர்கள் கூறும் பணிகளை செய்யும்படி தங்கதுரையிடம் கூறியுள்ளனர். இதையடுத்து தங்கதுரை பணத்தை முதலீடு செய்து பல்வேறு பணிகளுக்கு பல்வேறு தவணைகளாக மொத்தம் 46 லட்சம் ரூபாய் வரை பணத்தை இழந்துள்ளார். பின்னர்தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த தங்கதுரை இதுகுறித்து நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலில் புகார் செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து தங்கதுரை அளித்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன், தூத்துக்குடி தலைமையிடத்து காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மேற்பார்வையில் சைபர் குற்றப்பிரிவு போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர். மேற்படி தனிப்படை போலீசார் தொழில்நுட்ப ரீதியாக விசாரணை மேற்கொண்டு தங்கதுரையிடம் பண மோசடி செய்தவர் திருநெல்வேலியைச் சேர்ந்த எலியாஸ் பிரேம்குமார் என்பதை கண்டுபிடித்து கைது செய்தனர். அவரிடமிருந்து ஒரு லேப்டாப், ஒரு செல்போன், 9 சிம் கார்டுகள், 61 ATM கார்டுகள் என பல்வேறு நிறுவன பெயர்களில் 12 போலி ரப்பர் ஸ்டாம்புகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட எலியாஸ் பிரேம்குமார் என்பவர் மேலும் பல்வேறு நிறுவனங்களின் பெயர்களில் வங்கிகளில் சுமார் 21 வங்கிக் கணக்குகளை மோசடி செய்ய பயன்படுத்தியதும் தெரியவந்தது. அதோடு அந்த வங்கிகளில் சுமார் 25 கோடி ரூபாய் வரை பண பரிவர்த்தனை நடந்துள்ளதும் தற்போது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் இதுகுறித்து தூத்துக்குடி சைபர் குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்று பல்வேறு லைக் அண்ட் ரிவ்யூ ஸ்கேம் சைபர் கிரைம் குற்றங்கள் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் நடந்து வருகிறது. முகம் தெரியாத நபர்கள் தொடர்பு கொண்டு யூடியூப் ரிவ்யூ, மூவி ரிவ்யூ, லொகேஷன் ரிவ்யூ இதுபோன்று செய்ய கூறினால் அவர்களை நம்பி பணத்தை முதலீடு செய்து ஏமாற வேண்டாம் என பொதுமக்களுக்கு தமிழக DGP சைலேந்தர் பாபு விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டுள்ளார். மொபைல் போன் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு லேட்டஸ்ட் மோசடி வந்திருக்கு. அதை நம்ம வேணும்னா டெலிகிராம் மோசடி அப்படின்னு சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி நீங்கள் இந்த டெலிகிராம் குரூப்பில் சேருங்க, உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நிறைய ரிட்டர்ன் வரும், நீங்கள் சேர்ந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் டெலிகிராமில் சேர்ந்துருவீங்க. டெலிகிராமில் நிறைய பேர் உரையாடிட்டு இருப்பாங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஆள் சொல்லுவார், இந்த மாதிரி நான் வந்து வருமானம் இல்லாமல் இருந்தேன், வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சிட்டு இருந்தேன், தற்கொலை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் 10,000 ரூபா கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணினேன், இப்போ 2-3 வருஷமாக எனக்கு மாதம் மாதம் 10,000 கொடுக்குறாங்க. அந்த 5 லட்ச ரூபா நான் டெபாசிட் பண்ணியிருந்தேன், அது இப்போது 2 வருஷத்தில் 25 லட்சம் ரூபா ஆகிப்போச்சு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை நம்பி 1 லட்சமோ 2 லட்சமோ டெபாசிட் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் டெபாசிட் பண்ண உடனே இந்த பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்தாச்சுன்னு சொல்லி ஒரு அத்தாட்சி உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு வங்கியில் எவ்வளோ அதிகமாக பணம் வந்துட்டுருக்கு, எவ்வளோ வட்டி வந்திருக்குலாம் அந்த அக்கௌண்ட்டில் காட்டிடுவாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, 25 லேக்ஸ் ஆன உடனே எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்பீங்க. அது வந்து நாங்கள் 50 லேக்ஸாக தான் கொடுப்போம், நீங்கள் 50 லட்சம் ஆன உடனே சொல்லுங்கள், பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோன்னு சொல்லுவாங்க. இன்னொரு 25 லட்சம் கட்டி உடனே 50 லட்சம் ஆகி போச்சுன்னு சொல்லுவாங்க. பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லும்போது பணம் வராது. அப்போது உங்களை இந்த டெலிகிராம் குரூப்பிலிருந்து அவங்க ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் அப்புறம் எங்கே தான் போனாலும் உங்களுக்கு பணம் கிடைக்காது. இது ஒரு நவீன ஒரு மோசடி, புதுசாக வந்திருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து எந்த நபருமே இந்த டெலிகிராம் மோசடிக்கு ஆளாகக்கூடாது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மோசடி நடக்கக்கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக நாங்கள் முன்னெச்சரிக்கையாக அட்வான்ஸாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். ரொம்ப கவனமாக இருக்கும்.